வானதேவனுக்கு சாமர்த்தியங்கிற குணம் உண்டு சொன்னா அது மிக்க திறமை வாய்ந்தது, மிக உயர்ந்தது என்று வலது திருவடியை போற்றுகிறது வலது பாதுகை. அதே சமயத்துல அது திறமையோட கூட என்ன செய்யறது, தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. அது பக்தர்கள்ட்ட எப்படி பழகிறது வலது திருவடி அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த தாட்சிணியம்ங்கிறதுக்கு எளிமையாக பழகிறது என்று பொருள் உண்டு, எளிமைங்கிற பொருளும் சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற காலத்துல பக்தர்களிடத்துல தன்னை அண்டியவர்களிடத்துல எளிமையாக பழகி அவரெல்லாம் தன்னை அடைந்து நன்மை அடையும்படியாக செய்கிறது இந்த வலது திருவடி என்றும் பொருள் கொள்ளலாம். அதே சமயத்துல அது வள்ளல் தாட்சிணியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம், கேட்டதெல்லாம் கொடுக்குறோம்னு அர்த்தம், அப்ப வள்ளல்னு அர்த்தம். ஆக தாட்சிணியம் உடையது அப்படின்னு கேட்டாக்க வள்ளல் தன்மை உடையது, கேட்டதெல்லாம் பக்தர்கள் யாராரு விழுந்து சேவித்து வணங்கி தன்னை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது இல்லையா. அதனால திருவடி தானே மோட்ச பொருள் நமக்கு கொடுக்கறது, அதனால எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது, அப்படி வள்ளலாக இருக்கிறது இந்த வலது திருவடி என்று வலது திருவடியினுடைய பெருமையை உயர்த்தி பேசுகிறது இது வலது பாதுகை என்று கொள்ளலாம். அதற்கு பிறகு இடது பாதுகை இருக்கு, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். தாட்சிணியமத்ர நியதம் வலது பாதுகை நியதா சுதாஸ்மின், அது என்ன சொல்றது, என்னுடைய இடது திருவடி இருக்கேன், நான் ஆசிரியத்திற்கு முடியாத இடது திருவடி அதுதான் மிக உயர்ந்தது. ஏன்னு கேட்டா அதுங்கிட்ட எப்பொழுதும் சுத அமிழ்தான் எப்பொழுதும் திரவிச்சுட்டே இருக்கு பரி தெரிஞ்சுதா. அதனால அந்த அமிழ்த பெருக்கு இடது திருவடியில இருக்கிறதுனால அதுதான் உயர்ந்தது. அமிழ்த பெருக்கு அதில் இருக்குங்கிறத பெரியவாள்லாம் அனுஷ்டானத்தில் கொண்டாடுவதை நீங்களே பண்ணியே பார்க்கலாம். எங்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, தீர்த்தாமாடுற காலத்தில் கங்கை ஆவாகனம் பண்ணி தீர்த்தாமாடுறான். அப்போ தீர்த்தாமாடத்தை என்ன பிரார்த்திக்கிறா, பகவத்வாம பதாங்குஷ்ட நகஸ்ரோதோ வினிஸ்ருதே துத்பக்தி விக்ன ரூபாத்வம் கங்கே மாம் மோசையின் சகா, ஏ கங்கே என்னை பாவங்களிலிருந்து விடுவிப்பாயாக. என்ன பாவம், எம்பெருமானத்தில் பக்தி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள், அந்த பக்தி பண்ண முடியாமல் இடையூறுகள் நிறையாக எங்களுக்கு வருகின்றன, ஆக பக்தி பண்ணுவதற்கு இடையூறாக இருக்கும்படியான பாவங்கள் எல்லாம் போக்கு என்று கங்கையை பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திக்கிச்ச கங்கையை பற்றி என்ன சொல்லுகிறது கங்கை அப்படின்னு கேட்டோம்னா, பகவத் வாம பாதாங்குஷ்ட பம்பெருமானுடைய வாமபாதம் இடது திருவடி, அதனுடைய அங்குஷ்டம் கட்டை விரல், அதனுடைய கட்டை விரல் நுனியில் இருப்பது நகம், அந்த நகத்திலிருந்து சிரோதசனா பெருக்கு அமிழ்த பெருக்கு தெரிஞ்சா, அந்த அமிழ்த பெருக்கிலேருந்து உண்டான கங்கையே என்று கங்கையை சொல்லி பிறகு அதை ஆவாகனம் பண்ணி தீர்த்தமாடுகிறோம். ஆகினால ஆக கங்கைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்குவதற்குரிய ஒரு பெருமை அந்த சக்தி எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய இடது திருவடியில் உள்ள அங்குஷ்டம் விரலிருந்து அதாவது கட்டை விரலிலிருந்து அதனுடைய நகத்தின் இடுக்கு வழியாக கிளம்பக்கூடியதான அமிர்த பெருக்கு இருக்க, அந்த அமிர்த பெருக்கிலேருந்து இந்த கெண்டை உண்டான அப்படின்னாலே கங்கைக்கு எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியதான சக்தி இருக்கிறது. ஆகையினால அந்த கங்கையை ஆவாகனம் பண்ணி நாம் எல்லா நதிகளிலும் குளங்களிலும் தீர்த்தமாடுகிறோம். எனவே நான் ஆசையித்த இடது திருவடியினுடைய பெருமை அத்தகையது. அது மாத்திரமல்ல, பகவத் பாஷ்யகாரன் ஆராதன காலத்தில் பகவத் வாமபாதாங்குஷ்ட வினிஸ்ரதையா அமிர்ததாரையா என்று அதாவது பூதசுத்தியை சாதிக்கிறார். பூதசுத்தியாவது நாம் எப்படி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய சரீரம் உண்டாயிற்றோ அந்த சரீரத்தை அதே தத்துவத்தின் அடிப்படையே ஒன்று மேலே ஒன்று லயம் பண்ணி கடைசியில் நம்மையும் அந்த தத்துவம் சரீரத்தையும் இருக்க பிராகிருதமான சரீரம் இருக்க அந்த சரீரத்தினுடைய சூட்சமான தன்மை தமசுன்னு பேர். அதுக்கு அந்த தமசையும் எம்பெருமானுடைய இடது திருவடியிலே சேர்க்கிறோம். சேர்த்து பிறகு பிராணாயாமம் செய்து எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஜீவனையும் ஜீவனோடு கூட அந்த தமசையும் வெளியே கொண்டு வருவோம். கொண்டு வந்து அதற்கு பிறகு இப்போ சுத்தமாக நாம் இருக்கிறோம், நம்முடைய சரீரத்தை மறுபடியும் சிருஷ்டிக்கிறோம் அதை அந்த பெருமாளுடைய கிருபையினால். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட சரீரமானது பரமசுத்தமாக இருக்குது. அந்த சுத்தமான சரீரத்தை கொண்டு நாம் பெருமாள் திருவாராதனத்தை பண்ணுகிறோம். அது மாதிரி பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய பெருமானாருடைய கட்டளையாகும். ஆக இந்த இடத்துலையும் நமக்கு சரீர சுத்தி எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய திருவடி இடது திருவடியிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கிறதே
அந்த அமுதத்தினுடைய பெருக்கில நாம் அபிஷிக்தமாக ஆகி ஆனால் அதிலே நன்றாக குளித்து வெளியே வருகிறோம். ஆகினால் நாம் சுத்தமாக ஆகி இப்ப பெருமாள் திருவாரணம் பண்ணுகிறோம் என்று அந்த கட்டைவர்களுக்கு இருக்கும்படியான பெருமை இருக்கே, அது மிக உயர்ந்தது. ஆகவே நான் ஆசிரியத்த இடதுதிரியின் பெருமை மிக உயர்ந்தது என்று இடது பாதுகை பேசுகிறது. ஆகவே சங்கர்ஷவாதைவ மத்திய மணி பிரணாதா, மணியில பாதியினுடைய நடுவில் இருக்கும்படியான மணியினுடைய பிரணாதம் இருக்கே, ஓசை இருக்கேன், அதனுடைய சங்கர்ஷவாதைவ ஒன்று. அது எப்படி இருக்கு அந்த ஒலி நமக்கு தெரியுதுன்னு கேட்டாக்க, இடதுருவடியும் இடது பாதுகையும் வலது பாதுகையும் ஒன்றோடொன்று போட்டி கொன்று, என்ன என்னுடைய திருவடி தான் உயர்ந்தது, என்னுடைய திருவடி தான் உயர்ந்தது என்று பூசலிட்டு பேசுவது போல இருக்கிறது உன்னுடைய பாதுகையினுடைய மணிகளுடைய ஒலி என்று உத்பிரேசித்து அனுபவித்தார் சுவாமி தேசிகன் இங்கே. அதே சமயத்தில் இன்னொரு கருத்தும் இங்கே கொள்ளலாம். அந்த சங்கர்ஷவாதா என்பதற்கு போட்டி போட்டு பூசலிடுதுங்க என்று அர்த்தம் பண்ணாமல், சங்கர்ஷம்னா மணிகள் ஒன்றோடொன்று உறைவதனாலே ஏற்படக்கூடிய என்ன சொற்கள், தெரிஞ்சா சப்தங்கள். ஆக அந்த சப்தங்கள் வர்றதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கு முன்னாடி நாம் என்ன சொன்னோம், கொள்ளில் வலது திரு வடதிருக்காவேரியின் கரையிலே என்ன நிறையாக எல்லோரும் பெருமாளை தியானம் பண்ணி கொண்டு முனிவர்கள் எல்லாம் இருக்கிற வர்ணசாலையை கட்டி கொண்டு முனிவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னோம். அதனால் அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறா, பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறான். பாதுகாதேவி என்ன பிரார்த்திக்கிறா, எம்பெருமானே என்னுடைய ஹிருதயத்தில் கொண்டு நீ அமர்த்த வேண்டும், தெரிஞ்சுதா அந்த ஹிருதயத்திலேயே நாங்கள் கட்டி பிடித்து கொண்டு தியானம் பண்ணணும், வழியிலே போகப்படாதவர் அது மாதிரி எனக்கு ஒத்தாசம் பண்ணணும்னு பாதுகாதேவியை அந்த முனிவர்கள் பிரார்த்திக்கிறாராம். அப்படி பார்த்ததற்கு இணங்க பாதுகாதேவி என்ன பண்ணுறா, அந்த எம்பெருமானை இப்போ ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு வரான். அப்படி அழைச்சின்னு வர காலத்தில் இல்லை, எதற்காக இவர்களுடைய மனதிலே எம்பெருமானை தங்க வைக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி வந்து எம்பெருமானை எதிர்கொள்ள பண்ணி கொண்டு பாதுகாதேவி வருவது அதனுடைய ஒலி இருக்க அந்த ஒலியினால தெரிகிறது. ஆக பாதுகையினுடைய ஒலியினால பெருமாள் சுவரன் சத்தம் கேட்கறது இவளுக்கு. கேட்ட உடனே இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறா, தயாராகிறான். இதோ பெருமாள் ஏழ்றார் ரங்கநாதன், அவர் நாம் பிரார்த்தித்தபடி எழுந்துள்ளார், நம்முடைய ஹிருதயத்தில் வந்து அமரப்போகிறார். ஆக நம்முடைய ஹிருதயத்திலேயே ரங்கநாதனை அமர்த்தி கொண்டு நாம் சுகமாக தியானம் பண்ணி பிரம்மாண்டத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்று, ஆனந்த கடலிலே கடலிலே முழுக போகிறோம் என்று சந்தோஷத்தோட அந்த பாதுகாநாதத்தை பற்றி அவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் என்ற கருத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம். சஞ்சார கேளி கலகாயுத கர்ப்பரத்னா சாம்சித்திகம் சகல ஜந்துஷு சார்வபௌமம் பிரக்ஷார்த்தினாம் பிரதயசீவ பதாவனித்வம் ரங்கேஸ்வரஸ்ய நிரவக்ரஹம் ஆன்று சம்சயம். ஸ்லோகம் 432. சஞ்சார கேளி கலகாயுத கர்ப்பரத்னா சாம்சித்திகம் சகல ஜந்துஷு சார்வபௌமம் பிரக்ஷார்த்தினாம் பிரதயசீவ பதாவனித்வம் வெங்கேஸ்வரஸ்ய நிரவக்ரஹம் ஆன்று சம்சயம். ஓ பாதுகாதேவி, நீ எத்தகையவள் தெரியுமா, சஞ்சார கேளி கலகாயுத கர்ப்பரத்னா. ரங்கநாதன் வீதியில் எழுந்துருவலாம். அப்படி எழுந்துருவங்க காலத்தில் விளையாட்டாக நடக்கிறான். விளையாட்டாக நடக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரணமாக நடந்தால் ஜில் ஜில்னு ஒரு தினசான சோழி எழும்பும் பாதுகையிலிருந்து. ஆனால் விளையாட்டாக நடக்கின்ற காலத்தில் வேகமாக திருடிகளை அப்படியும் எப்படியும் மாற்றி வைப்பார்கள் விளையாடும் பொழுதும். அது மாதிரி விளையாட்டாக எம்பெருமான் வெளியே வருகின்றதுனால அந்த திடீர்னு ஒன்று உண்டாகக்கூடியதான இரு பாதைகளில் உண்டாகக்கூடியதான ஒலி இருக்கே, அது எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கலகம் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கலகம் பண்ணக்கூடியதான ஒலியை எழுப்பக்கூடியதான ரத்தனங்களை கர்ப்பரத்னா உன்னுடைய பாதையினருக்குள்ள நீ உள்ளே வைத்து கொண்டிருக்கிறாய், அப்பேற்பட்டவள் நீ. அதனால் அந்த மணியின் மூலியாக ரத்தனங்களின் மூலமாக நீ பேசுகின்ற வழக்கம் உனக்கு. ஆகினால அப்பேற்பட்ட நீ எல்லோருக்கும் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டால், ஏற்கனவே சொன்ன வீதியில் சொல்லுகின்றவர்களே எல்லோரும் இங்கே வாருங்கள், ரங்கநாதன் பரம காருணிகன், நீங்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பாக்கி உங்களை அருள்வான். ஆகையினால எல்லோரும் ரங்கநாதன்கிட்ட வாருங்கோ என்று அழைப்பது போல இருக்கிறது அந்த ஒலி என்றார். அப்படி எல்லாருக்கும் அவன் கொடுப்பனோ அப்படின்னு கேட்டார். அதற்காக சுவாமி ஜெய்சி சாதித்தார், வெங்கேஸ்வரஸ்ய நிரவக்ரஹம் ஆன்று சம்சயம்.
ரங்கநாதனுடைய கருணை இருக்க ஆன்றுசம்சம்னு பேர். ஆன்றுசம்சம்னா நிருசம்சன்னா கொடியவன் அர்த்தம். நிருசம் கொடியவனுடைய தன்மை என்ன நிருசம்சதான்னு சொல்லுவோம். அதே அன்றுசம்சன்னா கொடுமை இல்லாதவன், கொடியவன் இல்லாதவன், அவனுக்கு எதிர்த்தட்டானவன். ஆக அவன் எப்போ எப்படி இருப்பான்? அவன் பரம காரணிகனாக இருப்பான், எல்லோருடையும் கருணையை காட்டுவான். அதனால் ஆன்றுசம்சம் என்றால் கருணையை குறிக்கிறது. அந்த கருணை ரங்கநாதனுடைய கருணை எத்தகையது அப்படின்னு கேட்டாக்க நிரவக்கிரகம், அது தடையே இல்லாது. ரங்கநாதன் ஒருவனை அருள்வதென்று நினைத்தானே யாகன், அதை யாரும் தடுக்க முடியாது. தடையற்ற கருணையை உடையவன் எல்லோரிடத்தையும் பாயக்கூடியதான கருணையை உடையவனவன். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், அபயம் சர்வபூதேபியோ திசாமியே தத்விரதம் மம, நான் எல்லோருக்கும் அபயப்பிரதானம் பண்ணுவேன் என்று சொன்னவன் ரங்கநாதன். ஆகினால எல்லோரும் வந்து அவருடைய கிருபைக்கு பாத்திரமாக ஆகுங்கள். யாரை பார்த்து கூப்பிடுறார், ரக்ஷார்த்தினாம் பிரதயசீவ பதாவனித்வம். ரக்ஷார்த்தினாம் பிரதயசீவ, அந்த கருணை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, யாரார் இந்த கொடிய பாவத்திலிருந்து இந்த சம்சார பந்தத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்படி யாரார் விரும்புகிறோ அவளெல்லாம் எல்லாரும் இங்கே ரங்கநாதன்கிட்ட வாங்கோ, ரங்கநாதன் கருணினாலே எல்லாரையும் அருளுவான். அவனுடைய கருணை எத்தகையது அப்படின்னு கேட்டாக்க, சாம்சித்திகம் சகல ஜந்துஷு சார்வபௌமம், சார்வபௌமம் இன்னும் இந்த லோகத்தில் அந்த லோகத்தில் இவாளுக்கு தான் அப்பானுடைய அனுகிரகம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவளுக்கு தான் அனுகிரகம், மற்றவாளுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பின்ன சார்வபௌமம், எல்லா பூமியிலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கங்கே இருக்கோ எல்லா விஷயத்திலையும் அவனுடைய பிரவகிக்கக்கூடியது அவனுடைய கருணை. அதோட அது சாம்சித்திகம், யாராருக்கு அது கருணை பாயும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, சகல ஜந்துஷு சார்வபௌமம், சகல ஜந்துஷு எல்லா ஜந்து உயிரினங்கள் எல்லாரிடத்திலையுமே அவன் கருணையை காட்டுவோன் அத்தகையவன். சாம்சித்திகம், அந்த கருணையானது இயற்கையானது. சில பேருக்கு சில சமயத்தில் கருணை வரும், அப்புறம் மற்ற சமயங்கள்லாம் கோவிச்சுட்டு சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அது மாதிரி இல்லை எம்பெருமானுடைய கருணை. எம்பெருமானுடைய கருணை சாம்சித்திகம், மிக பிரசித்தமானது, இயற்கையானது. ஆகையினால அவன் கருணினாலே எல்லோரையும் காப்பாற்றுவான். ஆகவே யார் யாருக்கு பாதுகாப்பு வேணும்னு ஆசைப்படுறாளோ, இந்த ஜென்மம் தொலையணும் மோட்சம் கிடைக்கணும்னு யார் யார் ஆசைப்படுறாளோ, அவர்களால் நீங்கள் வந்து எல்லோரும் ரங்கநாதனிடம் அடிபணியுங்கள், அவன் கருணினாலே எல்லாரையும் காப்பாற்றுவான் என்று உன்னுடைய பாதுகையினுடைய உங்களுடைய ஒலியானது பறைசாற்றுகிறது போல இருக்கிறது என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். பிராப்தும் பரம் புரிசயம் புருஷம் முனீனாம் அபியஸ்யதாம் அனுதினம் பிரணவம் த்ரிமாத்திரம் ஸ்ரீரங்கராஜ சரணாவனி சஞ்சிதம் தே சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம். ஸ்லோகம் 433. பிராப்தும் பரம் புரிஷயம் புருஷம் முனீனாம் அபியஸ்யதாம் அனுதினம் பிரணவம் த்ரிமாத்திரம் ஸ்ரீரங்கராஜ சரணாவனி சிஞ்சிதம் தே சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம். ஸ்ரீரங்கத்தில் வடதெற்காவின் கரையில் முனிவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணி கொண்டு ரங்கநாதனை தியானம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று முன்பே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதை மனதில் கொண்டு சுவாமி தேசியன் இங்கே சாரிக்கிறார். என்ன அவன் என்ன பண்ணிட்டுருக்கா, எப்போ பார்த்தாலும் அஷ்டாட்ச ஜபம் பண்ணி கொண்டு இருக்கா. அதே மாதிரி அதிலேயே சாமத்தை வந்து அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சாமத்தில் ஒரு சாமம், பிரணவத்தோடு வர சாமம் இருக்கு. அந்த சாமமானது கடைசி காலத்தில் என்ன தேகாவசானத்தில் அந்த சாமமே இந்துக்கு அழைச்சின்னு போடும், எம்பெருமானுக்கிட்ட அழைச்சின்னு போகும் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்லுகிறது. அத எப்புனரேதம் த்ரிமாத்திரேன ஓமிச்சனேனைவ அக்ஷரேன பரமபுருஷம் அவித்யாயிதா என்று ஸ்ருதி பேசுகிறது. என்ன த்ரிமாத்திரேன ஓமிச்சனேனைவ அக்ஷரேன, அந்த பிரணவம் இருக்க அந்த ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரையாக சாமத்தோடு சொல்லுவார்கள். அப்படி சாமத்தோடு சொல்லிக்கொண்டு என்ன பண்ணணும், பரமபுருஷம் அவித்யாயிதா, எம்பெருமானே பரமபுருஷனை அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. அதைத்தான் சுவாமி தேசியன் பிராப்தும் பரம் புரிஷயம் புருஷம் முனீனாம் அபியஸ்யதாம் அனுதினம் பிரணவம் த்ரிமாத்திரம்
இங்கு பிராத்தும் அடைவதற்கு, ஆற எம்பெருமான அடைவதற்கு. எந்த எம்பெருமான அப்படின்னு கேட்டோம்னாக்க பரம் புருஷயம் புருஷம் என்று சாதிக்கிறார். புருஷன் புருஷன் சொன்னாக்க அது யாரை சொல்றது அப்படின்னாக்க சீவன தேவதற்கு முடியான பரவாசுதேவனையே குறிக்கும். பகவான் சப்தோயம் ததா புருஷயித்தபி நிருபாதீஜ வர்த்தேதே வாசுதேவே சனாதனே. அதாவது பகவான் என்கிற சொல்லும் புருஷா என்கிற சொல்லும் எப்பொழுதும் எவ்வித காரணம் இல்லாமல் இயற்கையாகவே பரவாசுதேவனைத்தான் குறிக்கும் என்று பிரமாணம் பேசுகிறது. அதனால் புருஷம் என்றால் பரவாசுதேவன், அவன் எப்பேற்பட்டவன், பரம் புருஷம், மிக உயர்ந்தவன், எல்லோரும் ஜீவராசிகளை காட்டிலும் உயர்ந்தவன், சுத்தமாக இருக்க முடியாத ஜீவாத்மா இருக்கேன், அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பரம் உயர்ந்தவனாக இருக்க முடியானவன் இந்த புருஷன் பரவாசுதேவன். அவனை எங்கே தியானம் பண்ணுறாவா அப்படிங்கிட்டவனாக்க புரிசயம் என்ன புரிசயம்னா புரிசயத்தை ஏற்றி புரிசயாக, அதாவது அவர்களுடைய அந்த முனிவர்களுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் அவன் சயனிச்சு கொண்டிருக்கான், எப்பொழுதும் இருந்துட்டுருக்கான். பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணுறதுனால எம்பெருமான் அந்தர்யாமியாக அங்குஷ்ட மாத்திரனாக எப்பொழுதுமே ஹிருதயத்தில் வாசம் பண்ணுவதாக புனிதர் பேசுகின்றபடினால அவனுடைய அவரவர்களுடைய ஹிருதயத்தில் சேனிச்சுட்டுருக்கான், எம்பெருமானுடையே இருக்கான். ஆக தன்னுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கும்படியான எம்பெருமான உபாத்தியதாம் அனுதினம் எவ பார்த்தாலும் அதையே தியானம் பண்ணிட்டு இருக்காவா. அது எப்படி தியானம் பண்ணுறா அப்படின்னு கேட்டவனாக்க பிரணவம் திரிமாத்திரம், மூன்று மாத்திரையுடைய பிரணவத்தினாலே சாமத்தோடு கூட சொல்லி அதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். தெரிஞ்சா அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன கிடைக்கிறது அவளுக்கு அப்படின்னு கேட்டவனாக்க சங்கேச உன்னயன சாம விசேஷ கோஷம். அந்த சாமமானது அவருடைய கடைசியில் அதாவது பிரணவத்தோடு கூடின சாமம் இருக்கேன், அந்த சாமமானது அதுவே எம்பெருமானிடத்தில் அழைத்து கொண்டு போய் விடுகிறது என்று பேசுகிறது. யசாம் பாதோதர ஸ்வஜா விநிர்முச்சியதே ஏவம் கைவ ச பாப்பனா விநிர்முக்தா ச சாமபிர் உன்னியதே பிரம்மலோகம். ஏதஸ்மாது ஜீவகநாது பராத்பரம் புருஷயம் புருஷம் ஈட்சதே என்று ஸ்ருதி பேசுகிறது. யசா பாதோதரம் பாம்பானது எப்படியானால் தன்னுடைய சட்டையை உரித்து விட்டு போகிறதோ அதுபோல தோலை உரித்து விட்டு போகிறதோ அதுபோல ஏவம் கைய ச பரமா பாப்மனா விநிர்முச்சதே. இந்த ஜீவன் எம்பெருமானை யார் தியானம் பண்ணுறானோ அவன் வந்து தன்னுடைய பாவங்களாலே விநிர்முச்சதே விடுபட்டவனாக ஆகிறான். ஆக அவனுடைய தோல் பாம்பு தோல் எப்படியானால் விடுபடுகிறதோ பாம்பினின்றும் அது மாதிரி நம்மை விட்டு எல்லா பாவங்களும் விடுபடுகிறது. அவன் என்ன பண்ணுறான் கடைசியில் அவனை ச சாமபிகி உன்னியதே பிரம்மலோகம், பிரம்மலோகத்து பரவாசு இருந்திருக்கமையான அந்த லோகத்துக்கு அந்த சாமத்தினாலே அழைத்து செல்லப்படுகிறான். தெரிஞ்சுதான் அதனால் அப்பேற்பட்டவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டவனா அப்படி கடைசி காலத்தில் எம்பெருமானை அடைவதற்காக ச ஏதஸ்மாத் ஜீவகநாத் பராத்பரம் புரிசையும் புருஷம் ஈட்சதே. நம் ஹிருதயத்தில் இருக்கும்படியான சுத்தமான நம்முடைய ஜீவாத்மா இருக்க அந்த ஜீவாத்மாவிலும் அந்தரியாமல் இருக்கும்படியான பராத்பரனான ஹிருதயவாசியான அந்தரியாமியான அந்த பரமபுருஷனை எப்போ பார்த்தாலும் அவ தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. ஆகையினால சங்கேச உன்னயன சாம விசேஷ கோஷம். ஆக இந்த கடைசி காலத்தில் எம்பெருமானை அழைத்து செல்லக்கூடியதான சாம விசேஷம் இருக்கேன், அந்த குறிப்பிட்ட பிரணவத்தோடு கூடின சாமத்தை என்ன இந்த பாதுகையானது பாதுகையினுடைய ஒலியானது வெளியிடுகிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆக பாதுகையினுடைய ஒலி என்ன அப்படிங்கிட்டோம்னா பிரணவத்தோடு கூடின சாமந்தான், அதனுடைய கோஷம்தான் உன்னுடைய திருவிழிலேருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்று நான் நினைக்கும்படியாக இருக்கு என்று ஸ்ரீரங்கராஜ சரணாவனி சிஞ்சிதந்தே. உன்னுடைய சிஞ்சிதம் இருக்கே பாதுகையினுடைய ஒலி, அது நீ அந்த சாமத்தை சொல்லி என்ன சொல்கிறையோ என்னவோ அப்படின்னு சொல்லும்படியாக எங்களுக்கு மனதிலே படுகிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். நித்யம் சமாஹித தியாம் உபதர்ஷயந்தி நாகேஷயம் கிமபி தாம நிஜோர்த்வபாகே ஹிருத்கர்ணிகாம் அனுகதா மணிபாதுகே த்வம் மஞ்சுஸ்வனாஸ்வரசி வாக்பிரமரி பரேவாம். ஸ்லோகம் 434. நித்யம் சமாஹித தியாம் உபதர்ஷயந்தி நாகேஷயம் கிமபி தாம நிஜோர்த்வபாகே ஹிருத்கர்ணிகாம் அனுகதா மணிபாதுகே த்வம் மஞ்சுஸ்வனாஸ்புரசி வாக்பிரமரி
பரேவா. இந்த ஸ்லோகத்துல வடதிருக்காவேரி கரையில பகவானை பிரணவத்தோட தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத மனிதர்களுக்கு அவர்களுக்கு பெருமாளையே அழைத்து கொண்டு போய் அவருடைய ஹிருதய கமலத்துல சாட்சா்காரம் கொடுக்கும்படியாக பண்ணுகிறாள் பாதுகாதேவி என்று பேசுகிறார். இங்கு எப்படி நித்தியம் பாதுகாதேவி சிற்கர்ணிகாம் அனுகதா மணிபாதுகேத்வம் நித்தியம் சமாஹிததியாம். எப்பொழுதும் காவேரி கரையில பெருமாளை தியானம் பண்ணிட்டே உட்காண்டிருக்கான். சமாஹிததியாம் சமாதி நிலையில எம்பெருமான் எல்லாவற்றையும் பிற விஷயங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளி தீயவிலெல்லாம் அடக்கி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையே நினைத்து அந்த கல்யாண குணங்களோடு கூடின ரங்கநாதனை எப்பொழுதும் மனசுலேயே நினைச்சுட்டு இருக்கா. அப்படி நினைச்சுட்டு இருக்காள். அவளுக்கு என்ன ஒத்தாசை பண்றே நீ அப்படின்னு கேட்டவனாக்க, ஹிருத்கர்ணிகாம் அனுகதாம், அவளுடைய அவர்களுடைய ஹிருதய கமலம் இருக்கேன், அந்த கமலத்தினுடைய கர்ணிகா நடுபாகம், தெரிஞ்சுதா, அதாவது ஹிருதய குகை, அந்த பக்தருடைய ஹிருதய குகைக்கு நீ போற. நீ போறன்னா வெறுமையா போற? இல்ல, ரங்கநாதனையும் அழைச்சிட்டு போற. நாகேஷயம் கிமிபிதாமனிஜோர்த்வபாகே. நீ அவளுடைய ஹிருதய குகையில நீ போய் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மேல ஆறு இருக்கா அப்படின்னா, நாகேஷயம் இங்க திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்காரே ரங்கநாதன், அந்த ரங்கநாதனை பாதுகா தேவி தாங்குகிறது அல்லவா, அதனால தனக்கு மேல ரங்கநாதனை அழைச்சிட்டு வருக்கேன். அந்த நிஜோர்த்வபாகே தனக்கு மேல ரங்கநாதனை அழைச்சிட்டு போய் ஹிருதய குகையில கூட நெரிச்சிருக்கேன். அந்த ரங்கநாதன் எப்படி பிரகாசிக்கிறாங்க? கிமே பிதாம, இப்படித்தான் சொல்ல முடியாது. அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு ஹிருதய குகையில பெருமாளை சேவிக்கிறாய், இப்போ பாதுகை அழைச்சி கொண்டு விட்ட ரங்கநாதனை. அது எப்படி இருக்கு? கிமபி தாம, தாமன்னா ஒளி, ஒரு திவ்ய தேஜஸாக காட்சி அளிக்கிறது, தெரிஞ்சா. அப்படி ரங்கநாதனே தேஜோமயமாக என்ன தனக்கு மேலே நிறுத்தி அதை ஹிருதய குகையில் அவர்களுடைய ஹிருதய குகையில கொண்டு போய் உட்காத்தி வச்சு பெருமாளை பாதுகையோட கூடின ரங்கநாதனை சேவிக்கும்படியாக பண்ணுகிறாய் நீ அவளெல்லாம். ஹிருதய கர்ணி ஹிருத்கர்ணிகாம் அனுகதா மணி பாதுகேத்வம் மஞ்சுஸ்வனாஸ்வர சிவாக் பிரமரீபரேவா. அவளுக்கு இப்படி ரங்கநாதனை சேவை சாதிக்க முடியா, தேஜரூபமான ரங்கநாதனை சேவை சாதிக்க முடியா பண்ணுகிறாயே, அப்போ நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டவானாக்க, அதுக்கு ஒரு உருவகப்படுத்தினார் சுவாமி. வாக் பிரமரீபரேவா, வாக் பிரமரீவ, வாக்குன்னா சொல்லு, சொல்லாது இங்கே வாக்கு வேதத்தை குறிக்கிறது. வேதமாகிற பிரமரி பெண் வண்டு, தெரிஞ்சுதா, பராபிரமரின்னார், தெரிஞ்சா. இந்த பெண் வண்டு ஒலிக்கிறத அதனுடைய ஒலியில என்ன இருக்கும்? வேதம்தான் இருக்கும். இந்த ஒன்றுகள்லாம் கண்டதெல்லாம் பேசும், இது பராபிரமரி, உயர்ந்த பண்ணுள்ளது பண்புடையது இந்த பிரமரி. ஆக இந்த வண்டானது பண்போட கூட பேசுகிறது, அதனுடைய ரீங்காரத்துல வேதமே இருக்கும். அப்பேற்பட்ட வாக் பிரமரி, வாக்காகிற வேதங்களாகிற வேதமாகிற வண்டு, அந்த பெண் வண்டு போல நீ இருக்கிறாய். எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த பெண் வண்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, மஞ்சுஸ்வனா, அது அழகாக ரீங்காரம் பண்றது. அதே மாதிரி இந்த பாதுகா தேவி இருக்காளே, இவளும் தன்னிடத்து தன்னகத்தை கொண்ட மணிகளின் மூலமாக என்ன மஞ்சுஸ்வனா, அழக ஒலியோட கூடியிருக்கிறாய் நீயும், தெரிஞ்சா. அதனால அழகான ஒலியோட கூடின வாக்காகிற பெண் வண்டு போலே நீ இருக்கிறாய் அப்படின்னார். இந்த இடத்துல வாக்காகிற பெண் வண்டு சொன்னார் இல்லையா, இது எல்லாம் என்ன பண்ண எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நாகேஷயம் கிமபி தாமனிஜோர்த்வபாகே. பாதுகாதேவி என்ன பண்றா, தனக்கு மேல அனந்தாழ்வான் மேலே பண்ணி கொண்டிருக்கும்படியான ரங்கநாதனை காட்டுகிறார். அப்பேற்பட்ட பாதுகாதேவிக்கு உருவமாக எதை எடுத்தார்? வாக்காகிற வண்டுன்னு எடுத்தார். அப்ப அதுகளும் தனக்கு மேல காட்டணுமோ இல்லையோ, எதை காட்டுறது அப்படின்னு கேட்டார். வாக்கு இருக்க, வாக்கு வேதம், அதனுடைய மேல்பாக உபரிபாகம் என்ன, அதனுடைய மேல்பாகம் என்ன, உபனிஷத் பாகம். அதற்கு வாக்கு வேதமானது தன்னுக்கு உபரிபாக தன்னுக்கு மேல் பாகத்துல எம்பெருமான காட்டுறது. எப்படி காட்டுறது? அச எத பரோ திவோ ஜோதிர் தீபியதே என்று சொல்லி, பரோ திவோ ஜோதிர் தீபியதேன்னு உயர்ந்த என்ன தேஜஸை காட்டுகிறது வேதம், உயர்ந்த தேஜ வடிவமான எம்பெருமானை பேசுகிறது
வேதமானது உபனிஷத் பாகத்துல தெரிஞ்சா மோட்சத்துக்கு போச்சு கூட பெருமாள்கிட்ட பரஞ்சோதி உபசம்பத்தியா என்று சாதிக்கிறது விதி ஸ்ருதியானது. அதனால பரஞ்சோதிஷ்னு சொல்றது. ஆக திருவாவணி மண்டலத்தில் ஜோதிர்வடிவமான பெருமாளைத்தான் இவன் போய் மோட்சத்தின் போதை அடைகிறான் என்று சொல்லுகிறது. ஆகையினால இந்த வாக்கு இருக்க வேதமானது தனக்கு மேல மேற்பகுதியான உபனிஷத் பாகத்துல தேஜோமயமான ரங்கநாதனை பேசுகிறது. சரி, இந்த பிரமரி வண்டு இருக்க இது என்ன பண்றது அப்படிங்கிட்டோம்னா இதுவும் ஒரு தேஜஸை காட்டுறது. தெரிஞ்சா ரங்கநாதனாகிற தேஜஸை பாதுகை காட்டிட்டு ஹிருதய கமலத்துல அவளுக்கு, அதே மாதிரி வேதமாகிற வாக்கு அது என்ன பண்ணிட்டு அது வந்து தன்னுடைய மேல் பகுதியில உபனிஷத் பாகத்துல ஜோதிர்வடிவமான ரங்கநாதனையே பேசுகிறது. சரியா போச்சா? அப்புறம் இந்த பிரமரி வண்டு இருக்கேன் அது என்ன பண்றது, அதுவும் பேசுகிறது, அதுவும் ஒரு வழியை காட்டுகிறது. இவெல்லாம் ஒளியை காட்டுவது போல அதுவும் ஒரு வழியை காட்டுகிறது. என்ன வழியை காட்டுகிறது அப்படின்னு கேட்டா நாகேசயம், அதுவும் நாகேசயனான காட்டுகிறது. நாகேசயம்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா மேகத்தில் இருக்கிற அர்த்தம். நாகம்னா மேகத்துக்கு பேரு. தெரிஞ்சா மேகத்தில் இருக்க முடியான ஒளி கரிய ஒளி. இந்த வண்டு என்ன பண்றது, அந்த திருவடி தாமரை இருக்க எம்பெருமான் ரங்கநாதன் ஆகிய ரங்கநாதனுடைய திருவிழாகிற தாமரை இருக்கேன், அந்த தாமரை பூ மேல இது என்ன பண்றது, ரீங்காரம் வண்டி சுத்துறது, வேகமா சுத்துறது. வேகமா சுத்தினா என்ன தெரியும் நமக்கு, ஒரு கரிய உருவம் தெரியும் இல்லையா? எதுவுமே வேகமாக நெருப்பு எடுத்துன்னு சுத்தினாக்க ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சா இடுக்கு இல்லாம ஒரே ஒளியா தெரியறது போல நமக்கு தெரியும். கார்த்திகையில சுத்தச்ச பார்க்கலாம் நம்ம. ஆகையினால அது என்ன பண்றது, வேகமா சுத்துறது. வேகமா சுத்தி அது என்ன பண்றது, தன்னுடைய கரிய உருவத்தை காட்டுறது. அது தெரிஞ்சா கரிய உருவத்தை காட்டு, தனக்கு மேல கரிய உருவத்தை அது காட்டுகிறது. அப்படி அது எதனால காட்டு, எப்படி காட்டுகிறது, இன்னிசையாலே காட்டுகிறது. வாக் பிரமரி பாதுகா தேவியானவள் வேதமாகிற பெண் வண்டு போல அவள் என்ன பண்றா, ரங்கநாதனை இங்கே காட்டுகிறாள். அதனால இனிய ஓசையுடைய வேதம் போல இருக்கிறது என்ன, இந்த பாதுகா தேவி. அந்த வேதமாகிற வண்டு போல இருக்கிறாள் பாதுகா தேவி. தெரிஞ்சா ஆகினால வேத பாதுகா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா வேதமாகிற பெண் வண்டு போல விளங்குகிறாள். தெரிஞ்சுதா? அதனால இப்ப என்ன பண்றது, இப்போ பாதுகையானது தனக்கு மேல தேஜோமயமான ரங்கநாதனை காட்டுகிறது. தெரிஞ்சுதா? சுஜி வேதமானது என்ன பண்றது, தனக்கு மேல் பகுதியான உபனிஷத்துல அதை எதோ பரவோ திவோ ஜோதிகி என்று சொல்லி ஜோதிர்மயமான ரங்கநாதனே அதுவும் காட்டுகிறது. தெரிஞ்சுதா? இந்த வாக்கு ரூபமான பிரமணி வெண்டுன்னு சொன்னமே அந்த வண்டு என்ன பண்றது, தன்னுடைய நீலகாந்தியை காட்டுகிறது. அது ஒரு தேஜஸை காட்டுகிறது, அதுவும் மேகத்தில் உள்ள போன்ற நீலகாந்தியை காட்டுகிறது. ஆக அப்பேற்பட்ட வேதமாகிற வண்டை உருவகப்படுத்தி வேதமாகிற வண்டு போல பாதுகா தேவி நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதுனால என்ன அர்த்தமாச்சு, வேதமாகிற வண்டானது என்ன பண்ணுகிறது, இனிய ஓசையாகிற வேதங்களை சொல்லிக்கொண்டு தனக்கு மேல் பகுதியில் உள்ள பகுதியில் உபனிஷத்தில் ரங்கநாதனை தேஜோவடிமாக அது காட்டுகிறது. அது எப்படி காட்டுகிறதோ அதுபோல பாதுகா தேவி நீயானவள் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க நாகேசேனான அதாவது அந்தசேனனான ரங்கநாதனை அவர்களுடைய திருக்கர்ணிகை இருக்க முனிவர்களுடைய இதய தாமரை, அந்த இதய தாமரையினுடைய நடுவில் அந்த ரங்கநாதனை தன்மேலே காட்டுகிறார். திருவடி பாதுகை மேலதான திருவடி, திருவடி மேலதான ரங்கநாதன். ஆகினால தன் மேல நீ ரங்கநாதனே அவர்களுக்கு காட்டுகிறாய். ஆக பழுதிருக்காவேரியல் கரையில தியானம் பண்ணுகின்ற முனிவர்களுக்கு அவர்கள் உன்னை பிரார்த்திக்க, உன்னை சரணாதி அடைஞ்சு ரங்கநாதனுடைய சாட்சாத்காரம் வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதன்படி நீ என்ன பண்ண, அந்த ரங்கநாதனை வேத பிரதிபாஜனான ரங்கநாதனை அப்படியே அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய இதய தாமரையில எம்பெருமான் தன்னோடு கூட பாதுகா தேவியோட வாசம் பண்ணும்படியாக பண்ணி வைத்து அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுகிறாய். ஆயினால் அவருடைய பண்ணுகளுடைய தியானம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பிரம்ம சாட்சா்காரத்தை பெற்றது அவருடைய தியானம். ஆக அந்த தியானத்தினால பிரம்ம சாட்சா்காரம் பெற்று சந்தோஷமாக முனிவரெல்லாம் அங்கு விளக்குறார்கள். அப்படி பிரம்ம சாட்சா்காரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவள் பாதுகா தேவியான நீ என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சிறிது சாதுரியமாக வர்ணித்து எடுத்து காட்டியாகிறது. மானேஷு தானவரி போக மணிபாதரட்சே துவாமாசிரிதேஷு நிகமேஷு அவதீரிதேஷு மஞ்சுஸ்வனை வதசி மைவம் யதி இதீவ மாதா
வேளாம் நிலங்கைஷதோ மனுஜான் நிரோத்தும் மானேஷு தானவரி போஹோ மணிபாதரட்சே தோமாஷிதேஷு நிகமேஷ்வவதீரிதேஷு மஞ்சுஸ்வனைஹி வதசி மைவமி ஜீவ மாதா வேளாம் நிலங்கைஷதோ மனுஜான் நிரோத்தும். ஏற்கனவே யோகாபியாசம் பண்ணி கொள்ளிடக்கரையில் அமர்ந்து பகவானை தியானம் பண்ணியிருக்கொண்டிருக்கிறான முனிவர்களுக்கு பாதுகாதேவியானவள் ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து அவனை அவர்களுடைய இதய தாமரையிலே அமர்த்தி அவர்கள் ரங்கநாத சாட்சாத்காரம் பெறும்படி பண்ணி வைத்தாள் என்று பேசி ஆயிற்று. இப்பொழுது அந்த முனிவர்களே சிலர் என்ன பிற வாதங்களை எல்லாம் கேட்டு கொஞ்சம் மனம் தளர்ந்திருக்கிறார்கள். என்ன பிற வாதங்கள்? பௌத்தர்கள், ஜெயினர்கள் இவர்களுடைய நாஸ்திகவாதம். இந்த நாஸ்திகவாதத்தை கேட்டு மனம் தளர்ந்திருக்க முடியாதவர்களை பார்த்து என்ன அவனை திருத்துவதற்காக பாதுகாதேவி முயற்சிக்கிறாளோன்னு சொல்லும்படியாக இருக்குது என்கிறார். அது அவர்களை மாத்திரமல்ல, அதோடு வேதத்திலே சொல்லப்பட்ட வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி கர்மாக்களை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும். ஆக நித்திய நைமித்திய கர்மாக்களை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை. அந்த அதை மீறி சிலர் நடக்கிறார்கள். மானேஷு தானவரி போகோ மணிபாத ரட்சே, தானவரி போகோ இது அசுரர்களின் அதாவது தெய்வீர்களின் சத்ருக்களாக சத்ருவாக இருக்கும்படியான அசுர சத்ருவான ரங்கநாதனுடைய மணிபாத ரட்சே மணிமயமான பாதத்தை காக்கின்ற பாதுகாதேவியே தோமாஸ்ரிதேஷு நிகமேஷு. வேதங்கள்லாம் பாதுகை பற்றி நன்றாக பேசுகின்றன. அந்த நிகமம் வேதம் இருக்கே அதுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரமாணம். அந்த பிரமாண பிரகாரம்தான் நாம் என்ன சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அதன்படி தான் நடக்க வேண்டும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ என்று கீதை. அதாவது எதை இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்பதில் சாஸ்திரம் என்ன வழி காட்டுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆகினாலே உன்னை பற்றி பறக்க பேசும் வேதங்கள் தான் எல்லோருக்கும் பிரமாணம். அந்த பிரமாணத்தை மீறி சிலர் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நடக்கிற காலத்தில் நீ என்ன பண்ணுற? மஞ்சுஸ்வனை வதசி மைவம் இதீவ மாதா. என்ன இருந்தாலும் மாதா தாய் அல்லவா, வாத்சல்யத்தினாலே அவன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவனிடத்திலே அருகிலே சென்று மஞ்சுஸ்வனை இனிய நாதங்களாலே சொற்களாலே அப்பா வேதத்தில் சொல்லப்பட்ட நித்திய நைத்திய கர்மாக்களை எதையும் விடக்கூடாது. ஆக அவைகளெல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். பகவத் கைங்கரியும் செய்ய வேண்டும், அதோடு நித்திய நைமித்திய கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும், பகவத் தியானமும் செய்ய வேண்டும். ஆக வேதவிகிதமான கர்மாக்களை ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்வதே உன்னுடைய கடமை என்று நீ என்ன பண்ணுற? பாதுகை தன்னுடைய ஒலிகள் பாதியினுடைய ஒலிகளாலே உபதேசம் பண்ணுகிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அல்லது பௌத்த ஜெயினர்களாருடைய வாதங்களை கேட்டு நாஸ்திகவாதத்தினாலே நாம் இந்த அனுஷ்டானம்லாம் எல்லாம் எதுவும் வேண்டாம் என்ன தெய்வமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஒருவாள் வருமோ அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி வரக்கூடிய ஒரு சிலர் ஏமாந்து போனார்களே ஆகியும் அப்போ அவர்களுடைய பாதுகாதியானது கிட்டே சென்று நாஸ்திகவாதத்தில் இறங்காதே தெரிஞ்சா அஸ்தி தேவோ உபலப்தசிய பிரம்மபாவ பிரசீததீம் எம்பெருமான் உண்டு நீ ஒத்துண்டியானாக்க உன்னுடைய ஹிருதயத்திலேயும் ரங்கநாதன் சேவை சாதிப்பான், நீ அவனுடைய அருளாலே எல்லாவற்றையும் அடையலாம் என்று அவனிடத்திலே போய் மெல்ல சென்று மஞ்சுஸ்வனை வதசி மைவமிதீம் ஏவம் மா கிருதா இப்படி செய்யாதே என்று இனிய சொற்களாலே அவன் அருகிலே போய் சென்று அவனுக்கு புத்திமதியை சொல்லுகிறது. ஆக வேளாம் லங்கைஷுதோ மனுஜான் நிரோத்தம். ஆக சாஸ்திர விதியை சாஸ்திர மரியாதையை யார் மீற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ எண்ணுகின்றார்களோ அப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் நிரோத்தும் தடுப்பதற்காக சாஸ்திர வழியிலேயே அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும், ஆஸ்திர வழியிலேயே பகவானை தியானம் பண்ண வேண்டும், பகவதாராதனம் பண்ண வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் சாஸ்திரங்கிற வழியிலேயே போக வேண்டும் என்று அவர்களுக்கு கூறி தவறான வழியிலே போனவர்களை தடுப்பதற்காக நீ இந்த மாதிரி ஓசையை எழுப்புகிறாயோ. ஆக உன்னுடைய ஓசையை கண்டால் இது மாதிரி அவர்களெல்லாம் திருத்துவதற்காக நீ பேசுகிறாய் என்று தோன்றுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி
கிரந்தத்சு காதரதயா கரணவியபாயே வெங்கோபசல்ய சயிதேஷு ஜனேஸ்வலட்சியம் ஆசீதசி துரிதம் அஸ்கலிதானுகம்பா மாதேவ மஞ்சுநனதா மணிபாதுகே த்வம். ஸ்லோகம் 436. கிரந்தத்சு காதரதயா கரணவியபாயே வெங்கோபசல்ய சயிதேஷு ஜனேஷு அலட்சியம் ஆசீதசி துரிதம் அஸ்கலிதானுகம்பா மாதேவ மஞ்சுநனதா மணிபாதுகே த்வம். வெங்கோபசல்ய சயிதேஷு ஜனேஷு கிரந்தத்சு அப்படின்னார். அதாவது ரங்கநாதன் காவேரி கிழுந்துருளி மண்டபம் இப்படியெல்லாம் முடிந்த பிற்பாடு ஊருக்கு எழுந்துள்ளார், கோவிலுக்கு எழுந்துள்ளார். கோவிலுக்கு எழுந்துள்ளும்போது பல தல தூரத்தில் உள்ள பல பல தெருக்கள் வழியாக சென்று கோவிலுக்கு எழுந்துள்ளார். ஏன் அங்கெல்லாம் எழுந்துள்ளார் அப்படின்னு கேட்டப்போனாக்க, வெங்கோபசல்ய சயிதேஷு ஜனேஷு, ஸ்ரீரங்கத்துக்கு அக்கம் பக்கத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களில் வீதிகளில் இருக்க முடியாத ஜனங்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் கரண வியபாயே கண் காது ஒன்று சமத்தை கேட்காமல் தேகாவசானம் வரக்கூடிய நிலம் வந்ததுனாக்க, அப்போ என்ன பண்ணுறான், தனக்கு என்ன கதி கிடைக்குமோன்னு அழைக்கிறான். கதறாப்ப கழுதுறாள். அப்போது இன்னென்ன பலத்தை வேணும், இன்னென்ன பலத்தை வேணும் என்று கத்துவார்கள். அவர்கள் கத்துகிற இடத்துல வெங்கனானே நீ அழைச்சிட்டு போய் அவளை அனுகிரகிக்க முடியாது பண்ணுகிறாள். யார் கத்துறவா அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன கிரந்தத்சு காதரதையா பயந்து கத்துறவா, எதனால் கத்துறா அப்படின்னு கேட்டவனாக்க, ஜனேஷு அலட்சியம், அவா கண்ணா பின்னான்னு கத்துறவாள் இடத்துல நீ போக போகிறதில்லை, தெரிஞ்சா தேவதாந்திரத்தை கூட்டு, எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு அழுதுன்னு இருந்தாள்னா அந்த ஜனங்கள் இடத்துலையும் நீ போக மாட்டேன், தெரிஞ்சுதா. அதாவது ரங்கநாதனையே அழைத்து, ரங்கநாதா கடைசி காலத்தில் என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும், எனக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று சில பேர், நான் ஒன்று நல்லதெல்லாம் எதுவும் செய்யவில்லையே, உபாயங்களை செய்யவில்லையே என்று கதறி அழுவார்கள். அப்படி அழுகின்ற இடத்துல நீ போறையானா கண்டிப்பாக போவாய், இது உனக்கு இயற்கையான சுபாவம், அப்போ ரெண்டு பக்தர்கள் இடத்துல போய் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாய். அதை தவிர சில பேர் எப்படி அழகா அப்படின்னு கேட்டோம்னா அவளுக்கு எதுவுமே விஷயம் தெரியாது. ஆக ஒரு பலத்தை குறித்தோ அல்லது ஒரு தெய்வத்தை குறித்தோ பேசாமல் கண்ணா பின்னான்னு கத்துறான், தெரிஞ்சுதா. தேவதாந்திரத்தை பற்றி அழல, என்ன இன்னொரு சில பலன்களையும் சொல்லி அழல, எதையும் சொல்லாமல் யாரையும் குறிப்பிடாமல் என்ன பண்ணுறான், கண்ணா பின்னான்னு அழகா. அப்படி அழுகின்ற காலத்தில் அவர்களுக்கு இவர்கள் ஒன்றும் விஷயம் தெரியாமல் அழுகிறார்களே, இவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தினால அவர்கள் அருகிலையும் நீ என்ன பண்ணுகின்றாய், உற்சவங்கிற வியாஜத்தினால ரங்கநாதனை அழைச்சிட்டு போய் மாதிரி வாத்சல்யத்தினால என்ன அவர்களெல்லாம் அனுகிரகிக்க முடியாத பண்ணுகிறாய் அப்படிங்கிறார். ஆசீதசி துரிதம் அஸ்கலிதானுகம்பா, ஏன் அப்படி அவாதான் உன்னையே கூப்பிடலையே, என்ன ரங்கநாதனையும் கூப்பிடலையே, அப்படி கூப்பிடாமல் அழுகின்ற பொழுது நீ ஏன் இங்கே போற அப்படின்னு கேட்டாக்க, அஸ்கலிதானுகம்பா பாதுகா தேவி எப்பேற்பட்டவர்கள் கேட்டோம்னாக்க, என்ன கருணை மீறாதவர்கள், எப்போதும் கருணையோடு கூடியவர்கள், தெரிஞ்சா. அதனால் அவள் கருணையின் காரணமாக, கருணை இல்லாத காலமே கிடையாது அவள்கிட்ட, அஸ்கலிதா அனுகம்பா தவறாத அனுகம்பா கருணையை உடையவள் அவள். அதனால் அந்த கருணையின் காரணமாக என்ன பண்ணுறா, விரைந்து ரங்கநாதனை அவர்கள் அருகிலே அழைத்து கொண்டு போய் அவர்களையும் அனுகிரகம் பண்ண முடியா பண்ணுகிறார். ஏன் கேட்டால், மாதேவ மஞ்சு நினதா மணிபாதுகேத்வம், மாதேவ மஞ்சு நினதா, மாதேவ தாய் போல, அதனால் நீ என்ன பண்ணுற, மாதிரி வாத்சல்யத்தினால எதையும் சொல்லாமல் கடைசி காலத்தில் என்ன நரகம் கிடைக்குமோ என்ன பண்ணுமோ என்று கதறி அழுகின்ற எளிய ஜனங்கள் இருக்கின்றார்களே, அவர்களிடையே நீ போய் அவர்களிடத்துல நீ போய், அப்பா கவலைப்படாதே, தெரிஞ்சா உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் செய்கிறேன், கவலைப்படாதே, நீ இப்படி இரு, பகவானை தியானம் பண்ணு, கடைசியில் என்ன நினச்சி நீ கற்று, நான் உன்னை அப்படி அவசியம் காப்பாற்றுறேன் அப்படின்னு உபாயத்தை செய்யக்கூடிய ஒரு வழியை அவளுக்கு உபதேசித்து என்ன அவர்களையும் ஆட்கொள்கின்றாய் போரும். ஆக உன்னுடைய அந்த மணி ஒலியானது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டோமானாக்க, அந்த எளியோர்களிடத்திலேயே சென்று அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கும் ரங்கநாதனுடைய அனுகிரகம் கிட்டும்படியாக பண்ணுகிறதோ, அதற்காக அவரிடம் போய் பேசுகிறதோ
என்று சொல்லும்படியாக இருக்கிறது இந்த உன்னுடைய ஒலியானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பாஸ்வத் சுவர்ண பபுஷாம் மணிபாதரட்சே பத்மாசகாய பத பத்ம விபூஷணானாம் மஞ்சீர சிஞ்சித விகல்ப மஞ்சுநாதாம் மஞ்சூஷிகேவ பவதி நிகமந்தவாதாம். 437. பாஸ்வத் சுவர்ண பபுஷாம் மணிபாதரட்சே பத்மாசகாய பத பத்ம விபூஷணானாம் மஞ்சீர சிஞ்சித விகல்பித மஞ்சுநாதா மஞ்சூஷிகேவ பவதி நிகமந்தவாதாம். எம்பெருமான் ரங்கநாதன் திருவிடியில பாதியை சூட்டி கொண்டிருக்கான். பாதியோர் நடக்கும் பொழுது அது ஜில் ஜில் ஒலி கேட்கறது. பாதியை மாத்திரமல்ல மேலே கணுக்காலில் நூபுரத்தை அணிந்து கொண்டிருக்கின்றான். அந்த நூபுரம் தண்டை வாரி அந்த நூபுரத்திலையும் உள்ள மணிகள் ஒலிக்கின்றன, அதுவும் ஒலிக்கின்றன. ஆக இந்த நூபுரத்தினுடைய ஒலி பாதியினுடைய ஒலி இந்த ஒலிகளை என்ன சாதிக்கிறார், அது எம்பெருமானுடைய திருவாபரணம் மாதிரி என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திருவாபரணம் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க திருவாபரணத்தை சூட்டிக்கிட்டால் பெருமாள் அழகாக சேவை சாதிப்பார். அதுபோல் எம்பெருமானை அழகுபடுத்துறது எது, வேதம். இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அவன் பெருமைகளெல்லாம் எடுத்து கொடுத்து வேதம் அழகுபடுத்துகிறது. அதனால் அழகு பொருளாக அழகு சாதனமாக இருக்கக்கூடியவதே விபூஷணம், நகை அணி என்று சொல்லுகிறோம். அதுபோல் இங்கே வேதாந்தங்களும் எம்பெருமாளுக்கு அணி போல இருக்குது. பத்மாசகாய பத பத்ம விபூஷணானாம், பத்மாசகாய பத்மாசகாய லட்சுமியோடு கூடி இருக்க முடியாத எம்பெருமான் ரங்கநாயகி சமேதனான ரங்கநாதன் அவனுடைய பத பத்மம் தாமரை மலர் போன்ற அழகாக திருவடி, அந்த திருவடிகளுக்கு விபூஷணானாம் அலங்காரமாக அணியாக நகை போன்று இருக்கிறது வேதாந்தங்கள் எல்லாம். ஏன், எம்பெருமானுடைய திருவடியின் பெருமையை அது பறக்க பேசுகிறது. அதனாலே இன்னும் எப்படி இருக்குது, பாஸ்வத் சுவர்ண விபூஷணம், அதை விபூஷணம் அணி நகைன்னு சொல்கிறார்களே அதை தங்கத்திலலாம் பண்ணி பூட்டுவா அப்படின்னு கேட்டாக்க அது ஸ்லேஷையா இதுவும் அது மாதிரி தான் இருக்குன்னு சாய்க்கிறேன். பாஸ்வத் சுவர்ண விபூஷணம் நகைகள் எப்படி இருக்கும், பல பலன்னு பிரகாசிக்கக்கூடியதான சுவர்ண நல்ல பத்திரை மாத்து தங்கம் இருக்கேன், அந்த தங்கத்தையே தனக்கு உருவாக கொண்டிருக்கும். ஆக நல்ல தங்கத்தில் அணிகளே பண்ணியிருப்பார்கள். ஆக திருவாபரணங்கள் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய நல்ல தங்கத்தினாலே செய்யப்பட்ட தன் சொரூபத்தை அது பாதிகையோ அல்லது நூபுரமோ அந்த உருவத்தோடு கூடியிருக்கும். இந்த இடத்துல வேதாந்தம் எப்படி இருக்குது, அது விபூஷணம் சொன்னாக்க அணின்னு சொன்னான் அப்படின்னு கேட்டால் பாஸ்வத் சுவர்ண விபூஷணம் பிரகாசிக்க முடியாத சுவர்ணனா நல்ல வர்ணங்கள், அழகான எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களையே தனக்கு சொரூபமாக கொண்டிருக்கிறது வேதங்கள் எல்லாம் இல்லையா. வேதத்தில் இருக்க முடியாத எழுத்து இருக்க அந்த ஒவ்வொரு எழுத்தும் உயர்ந்தது, அது பெருமாளையே சொல்லுகிறது. வேதாட்சராணி யாவந்தி படிதானி மணிசிவிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா என்று வேதத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் சாட்சாது எம்பெருமானுடைய திருநாமமாக சொல்லுகின்றோம். அதனால் அந்த எழுத்தெல்லாம் நல்ல வர்ணம் தானே, வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம், உயர்ந்த எழுத்து. என்ன உயர்வதுக்கு, எம்பெருமானையே பேசுகிறது ஒவ்வொரு எழுத்தும் ஆன் அப்படின்னாலே. அதனால் சுவர்ண விபூஷணம் வேதாந்தமும் எப்படி இருக்குது அப்படின்னா உபனிஷத்து எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க அழகான எழுத்துக்களோடு கூடி அந்த எழுத்துக்களையே தன் சொரூபமாக கொண்டிருக்கிறது. அதனால் வாஸ்வத் சுவர்ண விபூஷணம் மணிபாதரட்சே பத்மாசாய பத பத்ம விபூஷணானாம் அப்பேற்பட்ட நகைகளுடைய என்ன அந்த நகைகள் அதுதான் நிகமாந்த வாசம் வேதங்களாக இருக்கு. அது என்ன எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் மஞ்சீர சிஞ்சித விகல்பித மஞ்சுநாதாம், அந்த வேதாந்த வாக்குகளை இது மாதிரி சொல்லலாம் போல் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால் பாதுகை நடக்கிற அளவு இல்லையோ, பாதுகை நடக்கிற காலத்தில் அதிலிருந்து ஒலி இந்த உள்ளே ரத்தனங்கள் இருக்குது அப்படின்னாலே ஒலி எழும்புகிறது, அது மஞ்சுநாதம் அழகான ஒலி எழும்புகிறது. அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியில்
என்ன கணக்கால தண்டை சிலம்பு பூட்டி இருக்கிறது. அந்த சிலம்பு நகை இருக்கு, அதுக்குள்ளேயும் நிறைய மணிகள் இருக்கின்றன.